எல்லா பெட்டியும் எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். மொட்டை அடிச்சுதான் ஆகணும் ஏன்னா இந்த பதினோராவது மாசம் பாப்பாக்கு வந்து பதினோராவது மாசம் இது பதினோராவது மாசம் விட்டுட்டோம் அப்படின்னாக்க இதோட மூணு மாசம் சாரி மூணு வயசுல தான் மொட்டை அடிக்க முடியும் இல்லையா. அதற்கு நம்ம மொட்டையே போட முடியாது. அதனால இப்ப வெயில் வேற குழந்தைக்கு முடியலன்றதுனால இப்ப மொட்டை மட்டும் சிம்பிளா அடிச்சுக்கலாம். முக்கியமான உறவுகள் எல்லாம் மட்டும் வச்சு மொட்டை அடிக்க போறாங்க. அது கும்பகோணத்துல அவங்க குலதெய்வம் கோயில்ல ஜியால வர முடியாத காரணத்தினால நான் கும்பகோணத்துக்கு டிரைவ் பண்ணி போக போறேன். கார் கத்துக்கிட்டு இங்க இருந்து கும்பகோணம் வரைக்கும் நான் மட்டுமே சோலோவா டிரைவ் பண்ணிட்டு போக போறேன் கூட. ஆனா துணைக்கு வந்துட்டு என்னை தனியா அனுப்புவாங்களா? துணைக்கு வந்து யாராவது வருவாங்க. அவங்க எல்லாம் யாரு, எங்க போக போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் பாக்க போறீங்க. ஒரு டிராவல் வ்ளாக் மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணணுமோ, பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவாடை சட்டை எடுக்கணும், அடுத்தது இல்ல ஃப்ராக்காவது ஒண்ணு எடுக்கணும், அப்புறம் நகை எடுக்கணும். அதுக்காக நான் இப்ப கிளம்பி ரெடியா இருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடணும். வந்துட்டு அப்படியே நான் வீட்டுல வந்து என்னெல்லாம் பண்றேன் அப்படின்றத பாக்க போறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ப்ளாக். வாங்க வீடியோ பண்ணலாம். அந்த ஹேண்ட்பேக் எடுக்கலாம், இந்த ஹேண்ட்பேக் எடுக்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் எல்லாத்தையும் நான் எக்கில போட்டேன் பாருங்க. இங்க ஒரு ஹேண்ட்பேக் இருக்குது, அங்க ஒரு ஹேண்ட்பேக் இருக்கு. எனக்கு வந்து நான் டிரைவ் பண்ண போறேன் அப்படின்றதுனால பேண்ட் வந்து பார்த்தா டொருன் கிழிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது, அசிங்கமா சைட் கட்டுறையே, அதெல்லாம் நான் வந்து லெகின் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லெகின் போட்டுட்டேன் கடைசியில. ஸோ ஹேண்ட்பேக் எல்லாம் எதுவுமே எடுத்துக்கல, ஒரு பர்ஸ் மட்டும் எடுத்துட்டு ஹாக்கி எடுத்து கிளம்பியாச்சு. அப்புறம் ரெடி என் கூட ஏதாவது துணை பரப்புறாரு. இவரு டிரைவ் பண்ண போறது இல்லை, நான் டிரைவ் பண்ண போறேன். ஒண்ணு டிரைவ் பண்ணியா போக்கிறது வரப்படாது. சின்ன வயசுல என்ன வந்து எக்ஸல்ல உட்கார வச்சு டிவி சுட்டி அவருக்கு தெரியாம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நானும் ஓடி வீட்டுல அடி வாங்கி அதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு அப்பாவை ஜாலியா உட்கார வச்சு கார்ல பை. நானும் டேடியும் கிளம்பி தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர்ஸ் எலிட் கோல்டன் டைமண்ட் ஷோரூம் தான் போயிருந்தோம். பாப்பாக்கு என்ன வாங்கலான்னு யோசிச்சு நிறையா பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு லாஸ்ட்டில் வந்துட்டு வளையல் வாங்கலாமா, செயின் வாங்கலாமா, கொலுசு வாங்கலாமா, பிரேஸ்லெட் வாங்கலாமான்னு யோசித்தோம். பாப்பாக்கிட்ட இல்லாத நகையாக வாங்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து பேசி முடிவு பண்ணோம். வளையல் ஆனால் ரொம்ப அழகழகாக இருந்தது, வைக்கிறதுக்கு மனசு வரல. பட் என் மாமியார் வந்து வளையல் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எத்தனை வளையல் போடுறதுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே எனக்கு ஞாபகம் இருக்குது. செயின் வந்து இப்போ தான் பாப்பாக்கு பேர் வைக்கிறதுக்காக போட்டிருந்தோம். இதில் எதிரடி நல்லா இருக்கு. எது நல்லா இருக்கு? இதுவா? இது வேணான்றீங்களா? எடுத்துக்கலான்றீங்களா? ரெண்டுமே நல்லா இருக்குன்றீங்க? ரெண்டுமே நல்லா இருக்கு. எதுனால எடுத்துக்கொண்டீங்க? நான் டவுட்ல நான் அவர்கிட்ட கேட்டேன். இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? யாழியாது. இப்போ மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அதே ஜுவல் வேணாமேனு யோசிச்சேன். நிறைய ஜுவல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சோன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அப்பாக்குமே வந்து கொலுசு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்குமே கொலுசு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளதுல வந்து கொலுசு போடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. பட் சின்ன குழந்தை இல்லையா, குழந்தைக்கு வந்து தோஷம் இல்லை, குழந்தைங்களுக்கு வந்து கணக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குழந்தையும் தெய்வமும் சமம்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தையா இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து போட்டுக்கிட்டுமே அப்படின்றதுக்காக குழந்தைக்கு வந்து கொலுசு எடுத்துடலாம்னு அப்பா வந்து கொலுசு ரொம்ப அழகா இருக்குமா, கொலுசே எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மற்ற நகையெல்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கடைசியில் வந்துட்டு கொலுசே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. 4 கிராம், 6 கிராம், 1 பவுன் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் பாப்பாவுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 5 என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் தான் இருந்தது. அதுலேருந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். கடைசியில் வளையல் எடுத்துக்கலாமா, கொலுசு எடுத்துக்கலாமா? தாய் மாமா போடுறது, கொலுசு போடட்டும். தாய் மாமா வர சரியா? ஸோ கொலுசா போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ பாப்பாக்கு கொலுசு கொலுசு போடக்கூடாதுன்னு கமெண்ட் பண்ணலாம். பட் இப்போ போடலாம், குழந்தைக்கு வந்து தோஷம்லாம் கிடையாது, போடலாம். நல்லா இருக்கா? இப்படியே போட்டுக்கலாம். ஹேர் பின் வச்சு நம்ம பின்னாடியும் போட்டுக்கலாம். அதை விட ஃபஸ்ட்டு எடுத்தது நல்லா இருக்கும். வாங்கிட்டு வந்துட்டுமா டேடி? அப்படியே ஜிம் காக்கு போட்டு வந்துடுவேன் ஊருக்கு. ஆ, இது நல்லா இருக்கு. அதை விட இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நான் சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன், மாட்டல் பார்த்தேன். இது வேற வழி இல்லை, டேக் பிரிச்சு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. போட்டுக்கோங்க. நல்லா இருக்கா டாடி?
மாட்டெல்லாம் எதுவும் வாங்கல. நான் வந்து ரீசெண்டா இப்போ ஒரு ஆர்டிபிஷியல் காப்பு ஒண்ணு வச்சிருக்கேன் நான் கையில, அதை நான் பத்தி வீடியோல காமிச்சிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது ரொம்ப அழகா இருந்தது. அதே மாதிரியே ஒரு ரோஸ் கோல்ட்ல ஒரு ரிங் பாத்திருந்தேன் நான், அதுக்கு பேர் பண்ற மாதிரி அந்த காப்பு கையில போட்டிருக்கேன் பாருங்க. அது ஆர்டிபிஷியல் தான், ஆனா மோதிரம் வந்து அதுக்கு ரொம்ப ஆப்ட் ஆயிடுச்சு. அந்த மோதிரம் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கோல்டு, அதாவது 18 கேரட் கோல்டு, அதுவும் கோல்டு தான், ஆனா 22 கேரட் 21 கேரட்லாம் கிடையாது, அது 18 கேரட் கோல்டு. உள்ள இருக்கக்கூடிய ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா மூவபிள், அப்படியே ரொட்டேட் ஆச்சு, ரொம்ப அழகா இருந்தது. அதுவுமே எக்ஸ்ட்ராவா வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பாப்பாக்கு பாவாடை சட்டை இல்ல ஃப்ராக் என்ன எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஸோ தாம்பரத்துல இருந்து நேரா குரோம்பேட்ல இருக்கக்கூடிய போத்திஸ்க்கு வந்தோம். தாம்பரத்துல இருந்து இந்த குரோம்பேட் போத்திஸ்க்கு வரத்துக்குள்ளே எங்களுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, அவ்வளோ டிராஃபிக் இருந்தது. குட்டி பாவாடைச்சட்டை தான் பார்த்தோம், கலர்ஸ்லாம் நல்லாவே இல்லை, மேலே இருக்க சீக்வன்ஸ்லாம் நல்லாவே இல்லை. லாஸ்ட் மினிட் அப்படின்றதுனால இது ஒன்று தான், கலரும் அந்த டிசைன் அந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே அழகாக இருந்தது. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு தெரியும், அதனால நாங்கள் அங்கே கையோட வெயிட் பண்ணி போத்திஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸுமே அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கேயே ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிட்டோம், அப்படியே கொஞ்சம் பாவாடையை டக் பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி டக்குமே பிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே வாங்குற துணிக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஆல்ட்ரேஷன் ஸ்லீவ் தைக்கிறதுலாம் ஃப்ரீயாக பண்ணி தராங்க, பட் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் சாரீஸ்லாம் கூட நிறையா பார்த்துருந்தோம் அவங்க பாட்டிக்கு. கடைசியில நான் இதை தான் சூஸ் பண்ணியிருந்தேன், செட்டிநாடு காட்டன் சாரி இது பாட்டிக்கு. என் மாமியாருக்கு மாமியார், சரவினுடைய கொள்ளு பாட்டிக்கு, என்னுடைய ஹஸ்பண்டுடைய பாட்டிக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டோம். நைட் வேர்ஸ் வந்து நல்லா இருந்தது வாங்கியிருக்கேன், அது ஒரு மாதிரி கவுன் மாதிரி இருந்தது. நைட் வேர் மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்லேயே குடுத்தாஸ் மாதிரி வெளில எங்கேயாவது போட்டுட்டுலாம் போட்டு நல்லாயிருக்கும். அது ஆல்டர் கொடுத்துருக்கேன், நான் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இந்த செல்ல குட்டி பாப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா மோக்ஷா பாப்பா அண்ட் அவங்களுடைய மதர், நம்ம கேசி ஃபேமிலி இருந்தால் அவங்கள மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த குழந்தை வந்து ரொம்ப சமத்தா பேசியிருந்தாங்க, ரொம்ப நேரம் நான் கொஞ்சிட்டு இருந்தேன். நிறைய கேசி ஃபேமிலியன்ஸையும் நான் மீட் பண்ணியிருந்தேன். ஆஸ் யூஷுவல் கடையை சாத்திர நேரத்துக்கு தான் நாங்கள் வெளியிலேயே வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியை விட்டு லாங் டிரைவ், இவ்வளோ பெரிய கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து கும்பகோணம் வரைக்கும் டிரைவ் பண்ண தெரியாதவங்களை கூட வந்து கூட்டிகிட்டு நான் வந்து போகிறேன். அப்பா டிரைவ் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் டிரைவே பண்ணாமல் விட்டுட்டாரு, அவர் ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் நானாக கும்பகோணம் இருக்கும் டிரைவ் பண்ணிட்டு போகிறேன், நானாக டிரைவ் பண்ணிட்டு வர போகிறேன். அப்பா ராகேஷ் ரெண்டு பேர் மட்டும்தான் என் கூட வராங்க, இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வேறு வழி இல்லை. அது கூட பார்த்தீங்கன்னா அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அங்கே இன்னொரு ஃபங்க்ஷன், மொத்தம் 3 ஃபங்க்ஷன் இருக்குது சென்னையில், ஒரு ஃபங்க்ஷன் அங்கே வேறு ஏதோ ஒரு ஊர் பேசுனாங்க அங்கே பக்கத்தில், அது என்ன ஊருன்னு தெரில, அந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நம்மளோட கும்பகோணம் ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே நம்ம ஃபேமிலியோடத்தவங்க போகிறாங்க, அங்கே போய் அப்பா வந்து அங்கே போயிடுவார், நான் வந்து இங்கே போய் அட்டன் பண்ண போகிறேன், வேறு வழி இல்லை, எல்லாரையும் அழைச்சிட்டு போகணும், அக்காவும் இங்கே இருக்காங்க, ஜிஎம் இருக்காங்க, ஜிஎம் ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கனால நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போகிறோம். ஸோ என் கூட வந்து அங்கே வந்துட்டு வர ரூமில் வந்துட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நான் இந்த ஃபங்க்ஷன் போயிடுவேன், அப்பா அந்த ஃபங்க்ஷன் போயிடுவார், அப்புறம் வரும்போது சேர்ந்து ஒன்றா வந்துடுவோம், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிவ்யூ மாதிரி கொடுத்துடலாமே அப்படின்ட்டு இந்த லாவெண்டர் கலரில் ஒரு சூப்பரான குர்த்தா வந்து ஆன்லைனில் நான் வாங்கினேன். ஃபுல் செட்டாக இருக்குது, காட்டன் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக போங்கா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் நான் வந்து வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சம்மர் காட்டன் குர்த்தா சொல்லி சொல்கிறேன். ஃபுல் செட்டாகவே கிடைக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் தென் நீங்கள் வாங்கினீங்களா அப்படின்னு மாட்டிட்டு போயிடலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையிலேருந்து இது கொஞ்சம் லைட்டாக டைட் பிடிச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன், கொஞ்சம் லூஸாக இருக்குது. மற்றபடி பேண்ட் இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, பலாசோ பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் லெகின் போட்டு டாப் மட்டும் தனியாக போட்டு போயிடலாம், ஜீனுக்கு டாப்பும் பேர் பண்ணலாம், ரொம்ப அடிக்கிற கலராக இல்லாமல் ஒரு மாதிரி மைல்டான லெவண்டர் பியூர் காட்டனில் நல்லா அகலமான துப்பட்டாவுமே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, லாங்காகவுமே இருக்குது ஓரளவுக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகலமாகவும் இருக்குது, ரொம்ப அழகான ஒரு துப்பட்டா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஏற்கனவே எப்பவுமே நான் காமிக்கக்கூடிய அடிக்கடி நான் இந்த மாதிரி பலாசோ பேண்ட்ஸோடு நான் பேர் பண்ணக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஸ்லிப்பருமே போட்டிருக்கேன். இதுக்கடுத்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ் இருக்குது, நேற்று வந்து நான் பாப்பாவுக்கு ஜுவல் எடுக்க போனேன் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸும் வந்துட்டு எப்படினாலும் பார்த்தா கேட்பீங்க. நேற்று நிறைய பேர் அதை பார்த்து அந்த ட்ரெஸ்ஸில் வேறு பார்த்துட்டு ஒல்லி ஆகிட்டீங்க கார்த்திகா, ஒல்லி ஆகிட்டீங்க கார்த்திகா, நல்லா வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்கலாம் சொன்னாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பற்றியே சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த குர்த்தா செட் வந்து பார்த்தீங்கன்னா துப்பட்டா பேண்ட்டு டாப் மூணுத்தோட சேர்த்து அப்படியே செட்டாக வருது, நேவி ப்ளூவில் பிங்க் கலர் காம்பினேஷன், நல்லா ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோக் வந்து எம்ப்ராய்டரியில் கொடுத்துருக்காங்க, மிஷின் எம்ப்ராய்டரி மாதிரி தான் தெரியுது, பட் குவாலிட்டி ஆஃப் த எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் சங்கி ஒர்க்ஸ்லாம் கூட இருக்குது, சிக்கு சிக்குன்னு இருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப சட்டிலாக நீட்டாக ரொம்பவே நல்லா இருக்கு. இது கொஞ்சம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி வந்து லூஸாகவே இருக்குன்னு சொல்லலாம், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கு, ஆமோல்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்கு. லைட்டாக பிடிச்சி போடலாம்னு பார்த்தா இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு, இப்படியே காத்தோட்டமாக போட்டுக்கலாம், அடியில் வெயிலுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிட்ல இருக்குது, சூப்பராக. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாகவும் ரொம்ப லூஸாகவும் இல்லை, பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த மாதிரி இருக்கு, இப்படி மடுக்குனா கொஞ்சம் டைட் இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப பெரிய பலாசோ இல்லை, ஓரளவுக்கு போட்டுக்கலாம், கரெக்டான சைஸ்ல பர்ஃபெக்டா இருக்கு. துப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா ஷிஃபான் மெட்டீரியல் இருக்கு, அதை
கலர்ஸ் பாத்தீங்கன்னா அழகா இந்த மாதிரி லேஸ் ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பரா. சோ நான் இந்த மாதிரி சிங்கிள் சைட் போட்டு பேர் பண்ணிருக்கேன். இதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் இதுதான் நான் போட்டிருக்கேன். இது ஏற்கனவே நிறைய வாட்டி வீடியோல காமிச்சது. ஒரு ஃபேஷன் லுக் கிரியேட் பண்ணும்போது ஃபுல்லா டாப் டு பாட்டம் ட்ரெஸ் பண்ணி காமிச்சா நல்லா இருக்குமே, அதுக்காக நான் ஸ்லிப்பரும் வியர் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற விதமா அதே பிங்க் கலரும் இருக்குது, அதே ப்ளூ கலரும் இருக்கே அடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஹேண்ட்பேக் நான் வந்துட்டு பேர் பண்ணிருக்கேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா என் டு என் ஜெட் இந்த மாதிரி வரும். ஏற்கனவே உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணிருக்கேன், இந்த மாதிரி லாங் ஸ்லிங்கா இருக்கும், உங்களுக்கு வேணா அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரேஸ்லெட் ஒன்று போட்டிருக்கேன். இது வந்து 2-in-1 காம்போல வரும். இது வந்து அந்த 2-in-1 இது ஒண்ணு. இது எப்படின்னா இதை பாருங்க, இந்த மாதிரி லாக், இது இந்த மாதிரி இருக்கும் இந்த பிரேஸ்லெட். இதுல மொத்தம் ரெண்டு டிசைன் வரும், இது ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு. நான் அடுத்த வாட்டி எப்பயாவது அது போடுவேன் இல்லையா, அப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்படி இருக்கும். இதை தூக்கி இதுல லாக் பண்ணிட வேண்டியதுதான் அப்படி, அவ்வளவுதான். அது வந்து இதுல மாட்டி விட்டுறணும், முடிஞ்சிச்சு. ஸோ நான் ஸ்டோன் ரிங்ஸ் போட்டிருக்கேன்னா அதுக்கு அழகாக ரொம்ப அழகாக மேட்ச் ஆகிடுச்சு, சூப்பராக இருக்கு. இன்னைக்கு நான் போட்டுக்கக்கூடிய லிப்ஸ்டிக்கோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 507 மேபிளின்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்னோட லிப்ஸ்டிக்கோட ஷேட்ஸ் வந்து கேட்குறீங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. அகெயின் நான் இது முடிஞ்சு போய் திருப்பி வாங்கியிருக்கேன். லைட்டாக ஒரு ஸ்ட்ரோக்லேயே நல்லா பிக்மெண்டடாக சூப்பராக இருக்குது மேபிளினோடது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாரியலுடைய லேஷ் பேரடைஸ் வால்யூம்னஸ் மஸ்காரா, என்னுடைய ஃபேவரட் மஸ்காரா. நான் கண்ணுக்கு மை வைக்கிறனோ இல்லையோ லைட்டாக மஸ்காரா, ஏன்னா பவுடர் தான் அடிச்சிருக்கேன் நான், வேறு எதுவும் ஃபவுண்டேஷன்லாம் மேக்கப் போடல. அந்த பவுடர் அடிச்சோடனே நான் வந்து பவுடர்லாம் போய் இதில் உட்காந்துக்குது, ஒரு மாதிரி கண்ணே குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு கண்ணுக்கு மட்டும் மை போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ லைட்டாக மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மை மட்டும் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே ஐ மேக்கப்லாம் போடல, வெறும் பவுடர் தான் போட்டிருக்கேன் நான். இது ரெண்டு மட்டும் இருந்துச்சுன்னா கண்ணுக்கு ஒரு மை மட்டும் இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக நம்ம ரெடி ஆகிடலாம். ஸோ இதுவுமே நிறைய பேர் கேட்குறீங்க. சோ இதோட ஷேட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் அமேசான்ல இருந்து வாங்கியிருக்கேன். அமேசான்ல மெகா ஃபேஷன் டே சேல் வந்து நடக்குது 7th இருந்து 11th ஏப்ரல் வரைக்கும். அதுல ஷாப்பிங் பண்ணி மணி சேவ் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணுங்க. சோ வாங்க நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரணும், ஆண்டவான் வேண்டிட்டு வரும் பாக்கலாம் வாங்க. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்கா, லேடிஸ் வந்து நான் வந்து டூ வீலர் மட்டும்தான் ஓட்டு தெரியும், அதுவே நான் டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் 2-3 சர்ஜரி ஆனதுக்கு அப்புறம் நான் டூ வீலர் எடுக்கவே பயந்தேன். ஸ்கூட்டி சின்ன வண்டி வாங்கின வெயிட்லெஸ் எனக்கு பெரிய வண்டி ஓட்டுறது பயங்கன்னு நீங்களாம் கூட கமெண்ட்ஸில் வந்து பரவாயில்லக்கா நீங்கள் பண்ணுங்கள் கமான்க்கா அப்படின்னீங்க. குட்டி ஸ்கூட்டி வாங்கும்போது அக்கா உங்களுக்கு அது ரொம்ப குட்டி சைஸ்ன்னு சொன்னீங்க, இல்லைப்பா அது வெயிட்லெஸ் எனக்கு அதுதான் ஓட்ட முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருந்த பொண்ணு. இப்போ பைக்கே நான் வந்து எடுக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. எதுனாலும் பார்த்தீங்கன்னா அந்த நானாக என்னை மோட்டிவேட் பண்ணி வீட்டில் இருக்க எல்லாரும் மோட்டிவேட் பண்ணி கார் கற்றுக்க போய் இப்போ கார் கற்றுக்கிட்டு நானாக என்னோட சம்பளத்தில் சேர்த்து வச்சு இஎம்ஐ கட்டிக்கிட்டு லோன் கார் லோனில் காருமே எடுத்து இப்போ நான் ஓட்டிட்டு இவ்வளோ தூரம் நான் போகிறேன். அப்படி நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாத பொண்ணாலே இவ்வளோ செய்ய முடியும் அப்படின்னும் போது உங்களில் பல பேர் வண்டி ஓட்டலாமா வேணாமா போய் கற்றுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது. மனசு மட்டும் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களால் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. அதை நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஜி, கிளம்பிட்டேன். நான் ஒரு வாட்டி சொல்கிறேன், நீங்கள் எப்பவுமே பேக் பண்ணுவீங்கல்ல, அது மாதிரி நான் எல்லாமே ஒழுங்காக பேக் பண்ணியிருக்கேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சார்ஜர் வந்து இது ராகேஷோட சார்ஜர், என்னுடைய சார்ஜர்ஸ் வந்து எடுக்கணும், டேடியோட சார்ஜரும் எடுக்கணும். இது வந்து ராகேஷ் யூஸ் பண்ணுற பவுடர் ப்ரெஷ்ஷு, டாய்லெட்ரீஸ் ஃபுல்லாக இதில் இருக்குது. இதில் வந்து கோம்ஸு, எக்ஸ்ட்ரா பட்ஸு, ஹேர் கிளிப்பு, வாட்சு அதெல்லாம் எடுத்திருக்கேன். இது வந்து பர்ஃப்யூம்ஸ், அதுக்கப்புறம் ஆஃப்டர் வாஷ் யூஸ் பண்ணக்கூடிய மாய்ஸ்சரைசர்ஸ், பாட்டிலில் இருக்கக்கூடிய சீரம்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது மேக்கப் கிட் ஒரே ஒரு பவுச்சு, மேக்கப் ரிமூவருக்காக ஸ்பஞ்ச் எடுத்திருக்கேன், அதெல்லாம் இருக்குது இங்கே. இது எல்லாமே என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேக்குள்ளே போயிடும். ஸோ இது ரெடி, சார்ஜஸ் மட்டும் எடுத்து வைக்கணும். அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க ரூமில் வந்து டவல்ஸ் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன்ட்டு பிளான் பண்ணோம் நாங்கள். ஜியை விட்டு போகலாமா வேணாமா யோசிச்சே இருந்தேன், ஆனால் தாய் மாமா சீ செஞ்சுதான் ஆகணும். அதுவும் அவங்களோட நேட்டிவ்க்கு போகிறோம், அங்கே ஒரு சபை மரியாதைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, சிம்பிளாக தான் செய்கிறாங்க. இருந்தாலுமே தாய் மாமா வந்துட்டு சின்னதாக ஒரு வெத்தலை பாக்கு பூ பழம் வச்சா கூட அது ஒரு மரியாதை தான், ஊருங்க சைட்லாம் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அவரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு அவருடைய பெட்டர் ஹாஃபாக அண்ணா இல்லைனா என்ன, தாய் மாமா இல்லைன்னா அந்த அத்தை இருக்கேன்ல, ஸோ நான் போகணும் அப்படின்ட்டு இந்த ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அக்கா மாவன் என் வீட்டுக்காரை பார்த்துக்கிறேன்னு இருக்காங்க, என் வீட்டுக்காரர் அக்காவை பார்த்துக்கிறேன்னு இருக்காங்க. இது வீக்கெண்ட் அப்படின்றதுனால மாமாவும் வீட்டில் இருப்பார் அக்கா வீட்டுக்காரங்க. ஸோ அவங்களும் கூட இருக்காங்க, சப்போர்ட்டுக்கு பார்த்துக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு. அப்பா கூட வராரு என் கூட, அடுத்தது ராகேஷ் வரா. ஷர்மின் வந்து இங்கே லீவ் வந்து விட்டுட்டு வந்துடுறோம். எதுக்கும் ஸ்பேர் டவல் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸே கிடைக்கல மாமியார் வீட்டில் ஃபுல்லாக. அது ரொம்ப சின்ன வீடு தான் மாமியார் வீடு, அங்கே ஃபுல் ரிலேட்டிவ்ஸ் குழந்தைங்க எல்லாருமே அங்கே தங்கியிருக்கிறாங்க. நான் வரதை அவங்களுக்கு சொல்லவே இல்லை, நாங்கள் வரலன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க, சர்ப்ரைஸாக தான் போக போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டவல்ஸ் இங்கே வச்சிட்டேன். ஸ்பேர் ட்ரெஸ் சப்போஸ் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் அதுக்கு சாரி அப்படியே ஃபுல் செட் வச்சிட்டேன். இது வந்து நான் போட்டுக்க வேண்டிய ஜுவல்ஸோ பாப்பாவுக்கு சீர் செய்ய வேண்டிய ஜுவல்ஸ் வந்து தனியாக ஒரு டவல்குள்ளே ஃபோல்ட் பண்ணி உள்ளற அடியில் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னர்ஸு, ரிட்டர்ன் வரும்போது போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, இது டாடியோட ட்ரெஸ்ஸு, இது ராகேஷோட ட்ரெஸ்ஸு, அப்படியே செட்டாக வச்சாச்சு.
அடுத்தது முக்கியமான விஷயம், பாப்பாக்கு எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கு. அப்பா என்னுடைய வீட்டுக்காரருடைய பாட்டி, என் மாமியாருக்கு மாமியார், என் மாமியாரே அவங்க மாமியார் முன்னாடி நான் கலாய்ப்பேன் முடிஞ்ச அந்த கீப்பிங் எப்பவுமே நான் அதை பண்ணுவேன். ஏமா ஏமானுவாங்க அவங்க. அதுவும் வச்சாச்சு. வேற ஏதாவது நான் வைக்கணுமா ஜி? இது வந்து நான் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போறேன், இந்த பேக் தான் எடுத்துட்டு போறேன். பர்ஸ் எதுவுமே வேணாண்டா. ஏடிஎம் கார்டு, கேஷ், கார் கீ இதெல்லாம் எடுத்துக்கோ. அது அப்புறம் லைசென்ஸ், ஆர்சி புக், அது இது, அந்த ப்ரூஃப்ஸ் அதெல்லாம் இருக்கு. ப்ரூஃப் கேட்பாங்கல்ல, அது எடுத்து அதுக்காக அது இருக்கு. அவ்வளவுதான். வேற ஏதாவது எடுத்துக்கணுமா ஜி? நான் வேற எதுவும் தப்பு ஏதாவது என்ன வாங்கிக்கலாம். தண்ணி பாட்டில்ஸ் மட்டும் எடுத்துக்கணும், கரெக்டா எல்லாம் வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளா ஒன் டே ட்ரிப்ன்றதுனால ஒரே பெட்டிக்குள்ள ஃபுல் ஃபேமிலி தான் நாங்க வச்சிட்டோம். கரகரன் கிளம்புறோம் ஜி, பத்திரமா பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கணும்டா உங்க உடம்ப, நீங்க பாத்துக்கோங்க. அக்கா மாமா எல்லாம் இருக்காங்க, பாத்துக்கோங்க. நீங்க பாத்துக்கோங்க, நான் இல்லன்னு ஜிக்கு போக இங்கயும் அங்கேயும் ஆடிட்டு இல்லாம உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப வீடியோ எடுக்கிறது இன்னைக்கு அவர் தான், நான் எடுக்கிறேன். அவர் என்னத்தான் நீ அவர் கேமரா ஆன் பண்ணும் போது என்ன என்னத்தை பார்ப்பாச்சு, என்னத்தை பேக் பண்ணிருக்கேன்னு காட்டி அப்படின்னு ஆன் பண்ணிட்டு வந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கிளம்பிட்டேன். ஆக்சுவலி நேற்றுல இருந்து ஜி வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி எப்படி சின்னதாக வச்சுருக்காரு. ஒழுங்காக பேக் பண்ணியா, ஒழுங்காக அதை பண்ணியா, ஒழுங்காக இதை பண்ணியா, இதை எடுத்து வச்சியா, அதை எடுத்து வச்சா, திருப்பி திருப்பி அதே கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கும் எனக்கு நிறைய ஆர்கியூமெண்ட், சண்டை மாதிரியே ஆயிடுச்சு. தனியாக எப்படி டிரைவ் பண்ணிட்டு போவோம், நான் டிரைவராக அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரு. இல்லை ஜி, இப்போ இல்லைன்னா எப்போ எப்போ தான் கற்றுக்கேன். அப்பா வராங்க, அப்பா பொண்ணு, அப்புறமா தானே உங்கள் வைஃபாக மாறினேன், நம்பி எடுத்துருக்கேன். அப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இல்லைப்பா இல்லப்பா அப்படின்னு சொல்லி அது சார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டோம்பா அப்படின்னு சொல்லி கோமாவே இருக்கிறாரு. நான் அவர் சமாதானம் பண்ணிட்டு தான் கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் அவர் மூஞ்சி அப்படி சின்னதாக வச்சுட்டு இருக்காரு, ஒரு பயம் போல இருக்கு. அது பாசம்னு சொல்லலாம். பட் நான் வந்து இல்லை, நான் வந்து போயிட்டு வருவேன். அவர் எப்படி என் மேலே அன்பு பாசம் வைக்கிறாரோ அவருடைய ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கு, அவருடைய மரியாதைன்னு இருக்காங்க சபையில் வந்து வைக்கிறது. பெட்டராக நான் அப்படியே அதை செஞ்சே ஆகணும். ஒன் டே ட்ரிப் போய் இன்னைக்கு போகிறோம், நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் போகிறோம், நாளைக்கு ஈவினிங் இங்கே இருப்போம். ஸோ கரெக்டாக 24 hours நாங்கள் வந்துடுவோம். ஸோ அந்த 24 hours தேவையான எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போகிறேன். ஸோ அவர் கோமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு, நாங்கள் பத்திரமா போயிட்டு வந்துடுறோம். ஸோ ரெகுலராக ஃபேமிலியை விட்டுட்டு வேணி சொல்லணும், ரெகுலராக ஃபேமிலியை விட்டுட்டு லேடிஸ் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அது தெரியாது, இது ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால. அப்பா வீட்டை விட்டுட்டு அம்மா வீட்டை விட்டுட்டு வீட்டுக்கார வீட்டுக்கு வரும்போது எப்படி ஃபீலிங் இருக்கும், அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்பாவோட தான் போகிறேன். பத்திரமா டேரை பார்த்துக்கிட்டு எடி தங்கம் பாட்டுப்பேன். பாட்டுப்பியா? முட்டா போட்டு லவ் யூ, தொந்தரவு பண்ண கூடாது. பெரியப்பா சொல்ற பேச்சு, பெரியமா சொல்ற பேச்சு கேட்டுக்கணும், சரியா? ஓகே, பை பை.